திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி டேனியா முகச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். முதலில் இரத்தக்கட்டி என நினைத்த பெற்றோர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை எடுத்துள்ளனர். இருப்பினும் சிறுமிக்கு பாதிப்பு குறையவில்லை. நாட்கள் செல்ல செல்ல முகத்தில் ஒரு பக்கம் முழுவதும் சிறிய தொடங்கியது. கடந்த 6 ஆண்டுகளாக அவதிப்பட்டு வந்த சிறுமியின் பாதிப்பு குறித்து அறிந்த முதலமைச்சர் MKStalin உடனடியாக சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டார். அதன்படி சென்னையை அடுத்த தண்டலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிறுமி டேனியாவிற்கு முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. 10 பேர் கொண்ட மருத்துவக் குழுவினர் சுமார் 9 மணி நேரம் மாணவிக்கு சிகிச்சை அளித்தனர். அமைச்சர் நாசர் மருத்துவமனைக்கு சென்று மாணவிக்கு செய்யப்பட்டுள்ள அறுவை சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். முக சீரமைப்பு அறுவை சிகிச்சைக்கு பின்னர் சிறுமி டேனியா நலமாக உள்ளதாக சவிதா மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அறுவை சிகிச்சை முடிந்து வெளியே வரும்போது பால்வளத்துறை அமைச்சர் நாசர் சிறுமி டேனியாவை வரவேற்றார். இதனிடையே சிறுமி டேனியாவின் பெற்றோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரது நலம் குறித்து முதலமைச்சர் MKStalin கேட்டறிந்தார். அப்போது உரிய சிகிச்சை அளிக்க நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் MKStalinக்கு சிறுமியின் பெற்றோர் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். பயப்படாதீங்க, டானியா நல்லபடியாக வந்துட்டான், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொன்னார். நீங்கள் ஐசியூக்கு போகாதீங்க, அங்கே கூப்பிட்டாங்கன்னா மட்டும் போங்க, பாப்பாவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க, நான் கண்டிப்பாக பார்க்க டேனியாவை பார்க்க நான் கண்டிப்பாக வருவேன்னு சொன்னார். ஃபோனில் பேசுனது எப்படி இருந்தது உங்களுக்கு முதல்வர்கிட்ட? கனவு மாதிரி இருக்குது எனக்கு, எனக்கு கனவு மாதிரி தான் இருக்குது. உடனே உடனே என் குழந்தைய பார்த்து உடனே இந்த அளவுக்கு பாப்பாவுக்கு சர்ஜரி பண்ணி முடிச்சிருக்காங்கன்னா உண்மையில ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் எனக்கு பத்தாவது. உண்மையில என் குழந்தைய நான் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விளிம்பின் நுழையில் இருக்கின்ற இந்த ஏழை மாணவ தானியாவை பற்றி அவர் விசாரிச்சுட்டே இருக்கார். எங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம். அவங்க பேசினார், பேசிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னார். ஆறுதல் சொல்லிட்டு முழுமையாக நான் பார்த்துக்கிறேன். இவங்களை வந்து நன்றி தெரிவிச்சாங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே குதிரை எடுப்பு திருவிழா தாரை தப்பட்டையுடன் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தெற்கு பொய்கைப்பட்டியில் உள்ள கோவில் திருவிழாவையொட்டி இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சுடுமண்ணால் செய்யப்பட்ட தெய்வங்கள், குதிரை உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான சிலைகள் கோவிலில் வைக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டன. தாரை தப்பட்டை முடங்க ஆண்கள் சிலைகளை தலையில் சுமந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாயன்மார் கன்னிமார் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். நிகழ்ச்சியை காண ஆயிரக்கணக்கானோர் அங்கு திரண்டிருந்தனர். ராமநாதபுரம், கோவை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் பூட்டியிருக்கும் வீட்டை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரம், பரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 5 இடங்களில் பூட்டியிருந்த வீட்டை உடைத்து நகைப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் கொள்ளையில் ஈடுபட்ட திரிகோணமலையைச் சேர்ந்த அப்துல் ரியாஸ் கான் புதுச்சேரியில் இருப்பதை அறிந்து அவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 15 சவரன் தங்க நகை மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவர் மீது 20-க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.